தரம் ஒன்பது விஞ்ஞானத்தின் பகுதி ஒன்று புத்தகத்துக்கு நாங்கள் இப்போ என்ன பொழுத்தின் உரையிட்டிருக்கோம். இதற்காக நான் பொழுத்தின் உரைஞ்சு பாருங்க, பொழுத்தின் உரைக்காக நாங்கள் பயன்படுத்த போகிற வளமையை நாங்கள் இதை பொழுத்தின் காவல்னு சொல்லி பாவிக்கிறோம். நாங்கள் இது தொடர்பாக இன்றைக்கு நாங்கள் இந்த காணொலியில் பார்க்க போகின்றோம். இந்த பொழுத்தின் என்பது அதாவது பொலி சக எதீன் என்று பிரிக்க முடியும். இங்கே நான் இது அதனுடைய இரசாயன சூத்திரத்தை காட்டியிருக்கேன், C2H4. அதாவது இதுக்கு எதீன் அல்லது எதிலின் என்ற பெயர்கள் உண்டு, எதீன் அல்லது எதிலின். இதனுடைய கட்டமைப்பை நாங்கள் பார்த்தோம் என்று சொன்னால் பார்த்தீங்கன்னா, இந்த காபன் டென் காபனுடைய இரட்டை பிணைப்புகள் காணப்படுது. ஒரு ரெண்டு காபனும் நான்கு ஐதரசன் அணுக்களும் எவ்வாறு காணப்படும் என்றது அந்த பிணைப்பை நான் உங்களுக்கு காட்டியிருக்கிறேன். இதுதான் அந்த ஒரு பகுதியம், அதாவது பொழுத்தீனின்ற ஒரு பகுதியம் வந்து இங்கே நான் காட்டப்பட்டிருக்கு. அடுத்ததாக இங்கே நான் காட்டியிருக்க வந்து மீண்டும் பெறும் அழகு, மீண்டும் பெறும் அழகுகள் வந்து. அடுத்ததாக இந்த பொழுத்தீனின்ற பல்பகுதியம் பார்த்தீங்கன்னு சொன்னால் பல்பகுதியம். அப்போ இந்த இந்தியன் லெசனில் நாங்கள் இன்றைக்கு நான் கற்றுக்கொண்ட விடயம் பொழுத்தீன் மூலக்கூறு தொடர்பாக. இங்கே எங்கள் பொழுத்தீனை போய் நீ உங்களுக்கு ஞாபகத்தில் வச்சு கொள்ள வேணும். இந்த பொழுத்தீனை கண்ட உடனே உங்களுக்கு இந்த விடயம் ஞாபகத்தில் இருந்தால் அதுதான் கற்றனுடைய வெற்றி. அறிவே பலம். நன்றி.